ஓம்சாயிரம் தங்கம்ஸ்க்கு சனக்காக மரகதம் கணேசன். இது வந்து ஸ்வீட்டு. இப்போ தீபாவளி சீசனுங்கிறதுனால நான் கொஞ்சம் போடுறேன். இந்த ஸ்வீட்டு என்னென்னா, பேசிக்காக மைதா, நம்ம ஒன்சின மயில் சாப்பிட்றதுனால அது ஒரு இது கிடையாது. இந்த மைதாவோட காம்ப்ளான், கேசர் பாதாம் காம்ப்ளான் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் போடு. தங்கம்ஸ் கிச்சனில் அடுத்தது வந்து, இப்போ தீபாவளிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் போடலாம் அப்படின்ட்டு, இது நார்மலான ஒரு மைதா கேக். மைதாங்கிறது இப்போ நம்ம யாரும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது இல்லை, இருந்தாலும் இதை ஏதோ ஒன்ஸ் மைல் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கேக் பண்ணினோம்னா. ஸோ மைதா வந்து தனியாக பண்ணாமல் ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணி பண்ணலாம், ஒரு ஹார்லிக்ஸோ பூஸ்ட்டோ போன்வேட்டாவோ அந்த மாதிரி. இதில் வந்து இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு கேசர் பாதாம் ஆட் பண்ணி பண்ண போகிறேன். காம்ப்ளானோட கேசர் பாதாம் ஆட் பண்ணி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தேன்னா, மைதா ஒரு கப்பு, நல்லா கோபுரமாக எடுத்துட்டுருக்கேன். அதே அளவு கப்பில் பார்த்தேன்னா முக்கால் கப் கேசர் பாதாம் காம்ப்ளான் எடுத்துட்டுருக்கேன். அரை, ஏன்னா இதுலேயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்குங்கிறதுனால அரை கப் சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன், அரை கப் நெய் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து மேயர் ஆப்ஷன், சும்மா நம்ம டெக்கரேட் பண்ணணுன்னா வச்சுக்கலாம், நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இது இல்லைன்னா இது தேவையில்லை. இந்த நாலே இன்க்ரீடியன்ட்ஸில் இந்த மைதா கேக் பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு போடலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா எலுப்பிச்சட்டி, இந்த இது பேன் போட்டு சூடாக எடுத்து அதில் நம்ம வச்சுருந்த அரை கப் நெய்யையுமே விட்டுன்றலாம், ஏன்னா இதுக்கு அது தேவை தான். ஒரு கப் மைதாவுக்கு நான் அரை கப் நெய் எடுத்துட்டுருக்கேன் பாருங்கள். அதில் இந்த மைதாவை போட்டு வறுப்போம். ஃபஸ்ட்டு மைதாவை நல்லா அதில் வறுக்கணும். இது எப்படியும் வந்து உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும். வறுத்தோடனே எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்தாச்சு, இது ஒரு 10 மினிட்ஸ் வறுத்துன்றிருந்துருக்கேன். இப்போ இது வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடுந்தான், இப்படி மணல் மாதிரின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி சேர்ந்து இப்படி வரும். இந்த பதத்தில் நம்ம எதை கிரீஸ் பண்ணி கொட்ட போகிறோமோ அந்த பிளேட்டில் முதல்ல கொட்டிக்குவோம். ஏன்னா இப்போ நம்ம பாகு வச்சப்புறம் இந்த மைதாவை அதில் கொட்டிடுவோம், அப்புறம் இதில் கிரீஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கிரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தா இந்த தட்டில் ஒன்று ஆக மொத்தம் இதை வறுத்த உடனே இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ அடுத்தது என்னன்னாக்க, நம்ம அந்த சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரையை இதில் போட்டுடலாம். இதுக்கு வந்து சும்மா பேருக்கு தான் ஒரு 2-3 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும், இதுக்கு மேலே தண்ணி தேவைப்படாது. இதை வந்து நம்ம வந்து பாகு வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரிங் வருது, அப்புறம் எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஸ்வீட்ஸ்க்கு எல்லாமே கிட்டத்தட்ட அதுதான் எல்லாத்துக்குமே. பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு ஸ்ட்ரிங் இப்படி விடாமல் இப்படி வருது இல்லை, இதுதான் ஒரு ஸ்ட்ரிங். தீயை ரொம்ப லோவில் தான் வச்சுருக்கேன், இதை மைதா கேக் ரொம்ப இல்லைன்னா இது பண்ணிடும். இப்போ இந்த இதில் நம்ம இந்த கேசர் பாதாம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை இப்படி இப்படி தூவினா மாதிரி போட்டுருவோம். இதெல்லாம் நான் வந்து இதுக்குள்ளே மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன், கூட வேணுன்னாலும் போட்டுக்கலாம், ஏன்னா ஃப்ளேவர் வாசனையாக தான் நல்லா இருக்கும். இதோடையே இப்போ நம்ம வறுத்துன்ருக்கோம் இல்லையா இந்த மைதா, அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு உடனே இமீடியட்டாக நீங்கள் செய்யப்படுற வேலை என்னென்னா, தீயை அணைச்சிட்டு அடுப்புலேருந்து இதை தள்ளி வச்சு கைவிடாமல் இதை கிண்டணும். இப்போ சேர்ந்து வரும்போது கொட்டிடலாம், ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே இந்த கேக் பண்ணிடலாம். அடுப்பில் மட்டும் வச்சிடவே வச்சிடாதீங்க, அப்புறம் முறிஞ்சு போயிடும், உதிர்ந்து போயிடும். இப்படியே தான் இந்த சூட்லேயே ஃபுல்லாக கிண்டிடலாம். இதோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைவிடாமல் கிண்டினா இந்த மாதிரி சேர்ந்து வந்துடும். இந்த இதை வந்து இந்த ஸ்டேஜ் போகிறோம், இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம்னா உதிர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி இதில் தட்டிட்டு கொஞ்சம் சூடு கம்மியாக தான் இருக்கும், முடிஞ்சால் நீங்கள் கையிலேயே பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தோட பேஸில் நெய்யை தடவி இந்த மாதிரி தட்டி விட்டுட்டீங்கன்னா நமக்கு அந்த ஸ்கொயரோ நீங்கள் என்ன மாதிரி தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணால் கையிலையே பண்ணலாம் பாருங்கள், கையில் சூடு அவ்வளவு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியாச்சு. இது வந்து திருப்பியும் நான் சொல்கிறேன், தேவைன்னா நீங்கள் இதை ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்கலாம், ஒரு கேக் பிளெயினாக இல்லாமல் அது மேலே இருக்கும், பிஸ்தாலாம் போட்டு அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன்னா அந்த சூட்டில் ஒட்டின்றோம். நீங்கள் அதை வச்சு குழந்தைகளுக்கும் பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், கொடுக்கலாம். கொஞ்சம் சூடாக ஆறினோன்னு நம்ம பீஸ் போடலாம். இப்போ வந்து இது வந்து ரெடி ஆகிடுது. இதில் நீங்கள் வந்து என்ன ஷேப் உங்களுக்கு வேணும்னு தோன்றதோ நீங்கள் போட்டுக்கலாம்.
டைமண்ட் போட்டுக்கலாம், ஸ்கொயர் போட்டுக்கலாம், சின்ன சின்னதாகவும் போட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் கொடுக்க, நம்ம பெருசாக கொடுத்தா இது பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் என்ன மாதிரி ஷேப் விரும்புகிறீங்களோ அதை போட்டுக்கலாம். நான் வந்து டைமண்ட் போடுறேன் பாருங்கள். எவ்வளோ நான் 10 நிமிஷம்தான் இந்த கேக் மைதா கேக் பண்ணுறதுங்கிறது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரோடு கொடுத்தேன்னா கட்டாயம் குழந்தைகள் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன். இதில் வந்து பாதாம் பிஸ்தா ஃப்ளேவர் இருக்குது, காம்ப்ளான் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல். நீங்கள் எல்லோரும் என்னோடய சேனலை பார்த்துட்டுருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே சப்போர்ட்டை எப்போதும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட இதை பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கமெண்ட் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.